உலக அரங்கில் தமிழர்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு தமிழர்களோட புகழ் இந்த உலகம் ஃபுல்லாக பறந்து விரிஞ்சிருக்கு. தமிழர்களோட பெருமையை சொல்றதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் வானுயர்ந்து நிற்கிற தஞ்சை பெரிய கோவிலுக்கு தான் என்றைக்குமே முதலிடம். தஞ்சை பெரிய கோவிலோட கட்டட அமைப்பு பார்த்து இன்னைக்கு வரைக்குமே உலக நாடுகள் எல்லாமே வாயடிச்சு தான் இருக்காங்க. ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே எந்த ஒரு டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக மேன் பவரை யூஸ் பண்ணி கட்டின தஞ்சை பெரிய கோவிலோட கட்டடமைப்பு இப்போ வரைக்குமே அதிசயமான ஒன்று தான். பிரகதீஸ்வரர் கோயிலும் பெருவுடையார் கோயில்னு அழைக்கப்படுற தஞ்சை பெரிய கோயிலில் 23 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. கும்பாபிஷேகம்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது கோயில் கோபுரம் மேலே இருக்க கும்பம்னு சொல்லப்படுற அந்த கலசம் தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தஞ்சை பெரிய கோவில் மாமன்னர் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டுச்சு. இவர் தீவிர சிவபக்தரங்கள் காரணத்தினால நிறையவே சிவாலயங்களை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதில் கிபி 6006 வருஷம் கட்டப்பட்ட இந்த பெரிய கோவில் 1000 ஆண்டுகளை தாண்டி இன்னும் அப்படியே இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோயில் முழுக்க முழுக்க கற்களால் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலில் இருக்க நந்தி ஒரே கல்லால் செய்யப்பட்ட நந்தினும் இதோட வெயிட் 20 டன் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் கோபுரத்தோட உயரம் 216 அடி. இந்த கோயிலில் இருக்க கோபுர கலசத்தோட உயரம் 12 அடி. இங்கே இருக்க சிவலிங்கத்தோட பீடத்தோட உயரம் 18 அடி. ராஜராஜ சோழன் தீவிர தமிழ் பக்தருங்கிற காரணத்தினால தமிழ் மொழியில் இருக்க உயிரெழுத்துக்கள் 12 ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கோபுர கலசத்தை 12 அடியாகவும் மெய்யெழுத்துக்கள் 18 ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு சிவலிங்க பீடத்தை 18 அடியாகவும் உயிர்மெய் எழுத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கோபுர உயரத்தை 216 அடியாகவும் கட்டியிருக்காரு. இத்தகைய சிறப்புமிக்க இந்த கோயில் வெறும் 7 வருஷத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. யுனெஸ்கோவோட பாரம்பரிய கலை பண்பாட்டு சின்னங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்க இந்த கோயில் தமிழர்களோட கலை அறிவியல் பண்பாட்டுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். இல்லையும் ராஜகோபுரம் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் தான் மூலவர் இருக்க தட்சிணமேருங்கிற விமானம் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த கோயில் கும்பாபிஷேகம் 23 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நடந்திருக்கு. இந்த நிலையில் இந்த கோயில் கலசத்துக்கு தங்கமுலாம் பூசுறதுக்கு நிறையவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அடி உயரமுள்ள இந்த கோபுர கலசத்தை கழட்டி கோயிலுக்கு இடதுபுறம் இருக்க ஒரு சன்னதியில தான் தங்கமுலாம் பூசியிருக்காங்க. மேலும் இந்த 12 அடி கலசத்தை 8 பாகமா பிரிச்சு தான் கீழே கொண்டு வர முடிஞ்சிருக்கு. இதை கழட்டி தங்கமுலாம் பூசுறதுக்கு மட்டும் 20 நாள் ஆயிருக்கு. தங்கமுலாம் பூசின கலசத்தை அங்கிருந்த வேலையாட்கள் கயிறு மூலமா தான் 216 அடி உயரம் இருக்க கோபுரத்துக்கு மேல கொண்டு போயிருக்காங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில்ல கும்பாபிஷேகம் வெகு விமர்சையா நடந்து முடிஞ்சிருக்கு. 216 அடி உயரமுள்ள கோபுரத்தில் ஃபிக்ஸ் பண்ண 12 அடி உயர கோபுர கலசத்துக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. கும்பாபிஷேகம் நடந்த சமயத்தில் திடீர்னு அங்கே கருடன் வந்திருக்காரு. இதை பார்த்த மக்கள் சிவசிவான்னு பக்தி கோஷமிட்டு இருக்காங்க. கும்பாபிஷேகம் பண்ண கலசத்தோட வீடியோ இப்போ இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு வருது. அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சற்று முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.